எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பார்ட்டி, அதாவது ஒரு பிறநாள் பார்ட்டியோ ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனோ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போனால் எப்படி சூப்பராக மேக்கப் பண்ணுறது. இப்போக்கி ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு நம்ம இந்தியர்கள்ட்டெல்லாம் மேக்கப், அடுத்து குக்கிங் கிராஃப்டெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துண்டை போட்டுக்கோங்க, ஏன்னா பவுடர் அடிக்கும் போது கீழே விழுகும். புது ட்ரெஸ்னால் அது இதாகிடக்கூடாதுல்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பவுடர் அடிச்சுக்கலாம். பவுடர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பான்ஜ் பவுடரை வந்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இது லைட்டாக அடிச்சுட்டு அடுத்து தான் ஃபவுண்டேஷன் க்ரீமு அப்படி பவுடர் ஆப்பணும். இப்போ வந்து நம்ம வந்து பவுடர் அடிச்சுக்கலாம். இது கையில் ஏதாச்சும் துணி வச்சு அடிங்க. நான் வந்து துணி வச்சு நல்லா அடித்து விட்டுக்கிறேன். ஏன்னா துணி வச்சு அடிக்கணும்னா, இப்போ வந்து பவுடர் அடிச்சிட்டோம். பவுடர் வந்து ஸ்பான்ஜ் பவுடர், எந்த பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் நம்ம மேக்கப் கிட்டு போயிடலாம். ஸ்மால் மேக்கப் கிட், பிக் மேக்கப் கிட், நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு எந்த மேக்கப் கிட்னாலும் ஓகே தான். சின்னதாச்சும் கூட நம்ம சுலபமாக மேக்கப் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் பவுடர் தான் என்கிட்ட இருக்குது. ஃபவுண்டேஷன் க்ரீம் வாங்கினா வந்து அப்படியே கட்டியாக நின்று கூட வாங்கலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்க வந்து பார்ட்டிக்கு போகிற மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுவாங்க. இது வந்து ஃபவுண்டேஷன் பவுடர், இது வந்து காம்பாக்ட் பவுடர். இந்த மாதிரி ரெண்டு பவுடர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், அடுத்து வந்து இது வந்து காம்பாக்ட். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு காம்பாக்ட் அடிக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரகாசமாக தெரியும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கையில் வந்து ஒரு துணி வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கும். எதுக்கு துணின்னா இந்த இங்கே இங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துரும். ஓகே, இப்போ வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து நான் வந்து அவ்வளோவாலாம் அடிக்கலை, சும்மா லைட் லைட்டாக டச் மட்டும் பண்ணிக்கிறேன். காம்பாக்ட் பவுடர் ஃபவுண்டேஷன் எல்லாமே பண்ணக்கூடாதனால நான் டச் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் வந்து நம்ம அடுத்த மேக்கப் கிட்டு போயிடலாம். அந்த சின்ன மேக்கப் கிட்டு இது வந்து ஐஷேடோ. இந்த கலர் அப்படிலாம் டிரெஸ் கலர் நான் நிறைய கலர் வச்சுருக்கேன். இதில் இல்லாத கலர் இதுலேயாச்சும் இருக்கும்னு சொல்லி ரெண்டையும் வாங்கிக்கிட்டேன். அவங்க போட்டிருக்க டிரெஸ் கலர் எங்கேயுமே இல்லை. சரி, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை முடிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து நான் இங்கே ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டாக பிரிச்சுட்டு இங்கிட்ட ஒரு கலர், இங்கிட்ட ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து க்ரீன், அதை வந்து நான் வந்து இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டபுள் கலர் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால் வந்து டபுள் கலர். இப்போ சின்ன மேக்கப் கிட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. சின்ன மேக்கப் கிட்டில் அவ்வளோவா இல்லை. சரி, பெரிய மேக்கப் கிட்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ் பவுடர், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரோஸ் பவுடருங்கிறது. அவ்வளோவா